Hello friends, இது போது தமிழ் குயிஸ் டெஸ்ட் த்ரீக்கான ஆன்சர் கீதம் பார்க்க போகிறோம். நான் பார்க்கலாம். தடக்கை இலக்கணம் குறிப்பு தருக ஒரிச்சொல் தொடர். தடக்கை இலக்கணம் குறிப்பு தருக ஒரிச்சொல் தொடர். ரெண்டாவது கொஸ்டின், வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகையை இயற்றியவர் யார்? அதிவீர ராம பாண்டியர். ரெண்டாவது கொஸ்டின், வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகையை இயற்றியவர் யார்? அதிவீர ராம பாண்டியர். மூணாவது கொஸ்டின், மகுழி என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? சோற்றுக்கஞ்சி. மூணாவது கொஸ்டின், மகுழி என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? சோற்றுக்கஞ்சி. நான்காவது கொஸ்டின், கேட்ட பாடல் இலக்கணம் குறிப்பிடுக. கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது பேரச்சத்தொடர். நாலாவது கொஸ்டின், கேட்ட பாடல் இலக்கணம் குறிப்பிடுக. கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது பேரச்சத்தொடர். அஞ்சாவது கொஸ்டின், ஃபோக் லிட்ரேச்சரின் தமிழாக்கம் எழுதுக. நாட்டுப்புற இலக்கியம். அஞ்சாவது கொஸ்டின், ஃபோக் லிட்ரேச்சரின் தமிழாக்கம் எழுதுக. நாட்டுப்புற இலக்கியம். ஆறாவது கொஸ்டின், சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன். சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன். ஏழாவது கொஸ்டின், குலசேகர ஆழ்வார் இவரின் காலம் டேசாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாரின் காலம் டேசாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு. எட்டாவது கொஸ்டின், அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்ஃபில் டேசாமாண்டில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் 1924. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்ஃபில் டேசாமாண்டில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் 1924 ஆண்டு. ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை டேஸ் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். சங்க இலக்கியம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை டேஸ் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். சங்க இலக்கியம். பத்தாவது கொஸ்டின், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 40. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 40. 11வது கொஸ்டின், பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? ஆப்ஷன் டி ஆன்சர், இலா, இஎல்ஏ, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். 11. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா, இஎல்ஏ, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். 12வது கொஸ்டின், ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸின் பெயர் என்ன? ஃபைன் ஸ்டார்ட். 12வது கொஸ்டின், ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸின் பெயர் குயின் ஸ்டார்ட். 13. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. 13வது கொஸ்டின், விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. 14வது கொஸ்டின், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். 15வது கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் டேஸ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை அவரே டேஸ் மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் வங்கம் ஆங்கிலம். அது ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை அவரே ஆங்கிலத்தில் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் கமெண்டில் கொடுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.